கிச்சன். இன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு கோட்டட்டை பண்ணலாம்ன்றிருக்கேன். நான் அதுக்காக வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா அதில் அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை அது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதில் போடுறதுக்கு வந்து தேங்காய், இந்த வெல்லத்தில் கால் பங்கு தேங்காய். தேங்காய் வந்து இதுக்கு பல்லு பல்லாக திருவினா நல்லா இருக்காது, கட் பண்ணி வச்சா. இதுக்கு வந்து துருவி நல்லா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உப்பு, இவ்வளோதான். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு கொழுக்கட்டை. இதே வந்து பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால், டயட்டில் இருக்கவங்க இதுலேயே வெஜிடபிள் போட்டு கார கொழுக்கட்டை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை வறுத்துக்கலாம். கோதுமை மாவு போட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. நம்ம வறுக்கையிலே ஒரு வாசம் வரும், அந்த வாசம் வரையில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்துட்ருக்கே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்லா அந்த ஸ்மெல் வர்றப்போ எடுத்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு, எடுத்துடலாம். நம்ம அதே கடாயில் நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டி எதுவுமே போட வேண்டாம், அப்படியே நம்ம கொட்டி வதக்கி எடுத்துக்கலாம். இது எதுக்காக வதக்காமல் கூட போடலாம். இதை எதுக்காக நான் வதக்குறேன்னா, சப்போஸ் நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கூட இதை வதக்கிட்டு போட்டால் கண்டிப்பாக கெட்டு போகாது. தேங்காயும் வதங்கிடுச்சு, தேங்காயும் எடுத்து பதில் போட்டுலாம். அந்த மாவுலேயும் அப்படியே கொட்டிடலாம். இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை கரைக்கணும். வெள்ளத்தை அதில் போட்டலாம். நம்ம வெள்ளம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம். அது குதிக்கிற பக்கம் அது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதுலேயே என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் உப்பு, அந்த ஏலக்காய் பொடி அதையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக விட்டு கலக்கணும்னு இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் விட்டு அப்படியே கலக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா இது பண்ணிக்கலாம். இதில் வந்து விருப்பப்படுறவங்க கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அதில் கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆறிடுச்சு. இப்போது இதை ஊற்றி இப்போ நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி, சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க முடியாது. நான் மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் இருக்கிறத அடியில் இருக்கிற இந்த மண்ணெல்லாம் அப்படியே தங்கிடுச்சு. அடியில் தண்ணி பத்தலைன்னு சொன்னால், நான் வந்து கரெக்டாக ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி போட்டு காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி சில மாவு வந்து தண்ணி ஜாஸ்தி இருக்கும், ஒரு இது கம்மியாக இருக்கும். அப்படி ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தெளித்து பிடிச்சிக்கலாம். இப்போ நான் தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு நம்ம புளி கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். அதை மாதிரி வச்சு குக்கரில் வச்சிங்கன்னா விசில் போட்டதாக இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது கடாயில் தான் பண்ணுறேன். வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு வேகணும். இது நம்ம இப்போ கடாயில் தண்ணி வச்சு புதிச்சிட்ருக்கு. ஒரு 15 நிமிஷம் மூட வச்சுட்டு வெந்தயம் எடுக்கலாம். வச்சு எடுத்து பார்த்துருக்கேன். ஷார்ப்பாக வச்சு வந்துச்சு பார்த்தேன். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நான் செஞ்ச கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சு கொடுங்க.